விலை சாணக்கியன் இடத்தை விட்டு ஓடுறார். அதை நீங்க டிவியில கண்டறிங்க என்ன சொல்றாரு. இந்த பார் லைசன்ஸுக்காக தான் இவர் போய் ஆதரவளிக்கிறார் என்றால் தம்பி சிறிதரன் கனவரிசமா சொன்னது என்ன? கிள்ளஞ்சிக்கு பார் இல்ல, பார் இல்லையென்று. இப்ப என்ன செய்யிருக்கார்? பார்களை ரோட் ரோட்ல கரடி போட் சந்தியில முன்னுக்கு பார். இங்க தம்பி அங்கேயன் ராமநாதன் தவற விட்டுட்டார். திருப்பன்றவேலியே எடுத்துட்டார். தொண்டமான நகர்ல மற்றவை எல்லாம் பினாமியா விளையாட்டு காட்டி அவ இன்னொரு விளையாட்டை செய்து கொண்டிருக்கான். இந்த முறை அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பும் பிரஜைகள் ஆலோசனை சபையும் ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மொழி பேசும் மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பான தமிழ் பொது வேட்பாளருக்கு தனது ஆதரவை நல்கி நிற்கின்றது. நாங்கள் பொது கட்டமைப்பு கையெழுத்து போடவில்லை. எங்களுக்குள் சில அபிப்பிராய பேதங்கள் இருந்ததுண்டு. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஓரணியாக நின்று தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி உலகிற்கு நாங்கள் செய்தி சொல்ல வேண்டும். கடந்த முறை தேர்தலில் அண்ணன் சிவாஜிலிங்கம் சார்பில் நான் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி இருந்தேன். கடந்த தேர்தலில் எலெக்ஷன் தேர்தல் திணைக்களம் விட்ட தவறுக்காக தேசப்பிரிய கூறியிருந்தார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் தான் மன்னிப்பு கேட்பதாகவும் அல்லது தனது பதவியை தான் ராஜினாமா செய்து போவதாகவும் கூறியிருந்தார். இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது, சிங்களத்திடம் ஏமாந்தது போதும், நமது தலைவிதியை நாமே எழுதுவோம். அண்ணன் சிவாஜிலிங்கம் தொடர்ச்சியாக பல தடவைகள் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக தலைமை தாங்கி ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டிருந்தவர். இன்றைக்கும் நண்பர் அரியநேந்திரனின் வேட்பாளராக நின்று போட்டியிடுகின்ற ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு அண்ணன் சிவாஜிலிங்கமும் தனது முழுமையான ஆதரவை நல்கி இருக்கின்றார். தமிழ் மொழி பேசுகின்ற முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், தமிழ் மொழி பேசுகின்ற இலங்கை நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழனும் அனைத்தையும் தாண்டி கட்சி பேதங்கள், மத பேதங்கள், பிரதேசவாதங்கள் அனைத்தையும் தாண்டி நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழரின் உள்ள கிடக்கையை வேதனையை தொடர்ச்சியாக 7 தசாப்தங்களாக சிங்கள தேசத்திடம் ஏமாந்து நிற்கின்ற அரசியல் வறுமையை வெளிக்கொணர வேண்டும். இதுக்காகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இன்றைக்கு களத்தில் நிற்கின்றார். இங்கே தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி வருகின்ற அனைவரும் சில வேளை சரியானவர்களாக கொஞ்சம் பேர் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் புறம் தள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவுக்காக அடுத்த பொது தேர்தலை கண்ணில் வைத்து கொண்டு இங்கே களமாட வந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் மறந்து விடுங்கள். வருங்காலத்தில் 18 வயது நிரம்பிய முகந்தறியாத இளைஞன் எப்படி அர்ஜுனாவென்ற ஒரு மருத்துவர் வந்து உங்களுக்கு அந்த சாவகச்சேரி பேஸ்க் ஹாஸ்பிட்டலில் நடந்த அநியாயத்தை அங்கே சாவகச்சேரி இளைஞர்களின் ஆதரவோடு வெளிக்கொணர்ந்து அந்த உண்மையை உரக்க கூறினாரோ,
அதே அர்ஜுனாவுக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி துன்பமன்ற சந்தர்ப்பத்தில் அந்த சாவகச்சேரி இளைஞர் கூட்டத்தோட இந்த தம்பி அங்கே களமாடினானோ, அதே மாதிரி அனைத்து தமிழ் தேசிய மக்களின் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் சார்பில் முன்னிற்போம். பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற எல்லாரும் ஆதரவளிக்கணும் என்று சொல்லி இன்னும் சுத்துமாத்து சுமந்திரனையும் சிறுவன் சாணக்கினையும் விடுங்க, அவர்கள் காணாமல் போயிடுவார்கள். அவர்களை எல்லாம் பொருள் என்று நினைத்து நீங்கள் இங்கே கவலைப்பட வேண்டாம். 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பாளர் கக்கூஸ் கூட கட்டித்தர முடியாண்டு கதை பேசி வந்தவன் தான் சிறுவன் சாணக்கியன். அதன் பின்னர் தமிழ் மக்கள் அவருடைய பேரன் பூட்டன் நட்பேருக்காக நம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வந்ததால் வாக்களித்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி இருந்திருக்கின்றார்கள். சிறவர மக்கள் மறு தீர்ப்பை கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லலாம். அவருடைய நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் சத்தம் போடுவதும் பின்னர் பாராளுமன்ற அறைகளுக்குள் போய் அவர்களுடன் கூட்டி கூத்தாடுவதும் எங்களுக்கு தெரியாத விடயமாக இருக்க முடியாது. பாராளுமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் சாணக்கியன் மீது குற்றம் சாட்ட முற்பட்ட வேளை சாணக்கியன் இடத்தை விட்டு ஓடுகிறார். அதை நீங்கள் டிவியில் கண்டறிங்க. ஆகவே இந்த நாடகங்கள் ராஜபக்ஷாக்களின் கனவுகளை எதிர்பார்ப்புகளை தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற நல்லோர்களை தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளை சிதறடித்து அவர்களை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு கள்ள நோக்கங்களை சிறுவன் சாணக்கியன் வந்து நிறைவேற்றலாம் என்று கனவு காணக்கூடாது. நாங்கள் இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களையும் அனைத்து பேதங்களையும் தாண்டி மறந்துடுங்கள். அனைத்து சிங்கள தேச கட்சிகளையும் மறந்துடுங்கள். எங்களுடைய பாருங்க, பாயிஸ் முஸ்தபா சொல்றார், கட்சி தலைமைகள் சஜித் பிரேமதாசாவோடு இருக்கணுமாம், முழு எம்பிமாரும் இங்கே ரணில் விக்ரமசிங்காவோடு இருக்கணுமாம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இங்க பாருங்க என்ன சொல்றாரு. பாத்தீங்களா, அவர் சொல்றார் இலங்கையில் அதுவும் வடமாகாணத்தில் அதுவும் ஆக கூடுதலான வாக்கு பெற்று
இடியப்ப சட்டிக்கு 5000, 10000, 50000 கொடுத்து கூடுதலாக வாக்கு பெற்ற ஒரு ஆள். அப்போ ஒரு சிங்கள தேச கட்சி, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செய்த கொடுமைகள், தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட துன்ப துயரங்கள் இன்னும் அடங்காது. அதை பற்றி நாங்கள் கதைக்க வரையில்லை. ஆனால் இந்த ஸ்ரீலங்கா சொந்த கட்சியை அதுவும் யாழ் மாவட்டத்தில் தான் பண்ணது என்று வீராப்பு பேசுகிறார். இதே அங்கேன் ராமநாதன் என்னத்துக்காக யுஎன்பிக்கு ஆதரவளிக்கிறார் என்று தயாசிரி என்ன சொல்கிறார் சஜித்தின் மேடையில், பார் லைசன்ஸுக்காக. இந்த பார் லைசன்ஸுக்காகத்தான் இவர் போய் ஆதரவளிக்கிறார் என்றால், இங்கே ஜனாதிபதியை சரியில்லை எங்களை கூப்பிட்டுட்டார், எங்களை தனித்தனி கட்சியாக கூப்பிட்டுட்டார் அன்று சொல்லி கூப்பிடாத ஜனநாயக போராளிகள் கட்சியையும் கூட்டிக் கொண்டு போய் சந்திக்கிற எங்களோட சொந்தங்களும் என்ன என்னவோ அவர்கள் தங்களுடைய பேரில் வேண்டாட்டாலும் வேறு யாருடைய பேர்லையாவது வாங்கி ஏகப்பட்ட கோடிகளை கையகப்படுத்தினோம். ஆகவே இனிமேல் 18 வயது நிரம்பிய முகம் தெரியாத அந்த தமிழ் இளைஞன்தான் எங்களுக்கு அரசியல் செய்யணும். தூய்மையான நேர்மையான புனிதமான ஜாகத்தில் அந்த இளைஞர்களைத்தான் நாங்கள் கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், இது கமிஷனர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் எக்ஸசைஸ், 353 கோட்டை ரோட், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர அண்டத்தில் லெட்டர் வந்திருக்குது. அதில் போட்டிருக்குது FL04 லிக்வலைசன்ஸ் நம்பர் 159 தொண்டமான் நகர் கிளிநொச்சி. ஆருக்கு வந்திருக்கு? சதாசிவம் ராமநாதன், ரஸ்போஸ் பிரைவேட் லிமிடெட். பிரஜைகள் ஆலோசனை சபைக்கு சபை ஏகப்பட்ட ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் ஏகப்பட்ட விடயங்களை இந்த இது சம்பந்தமான எக்ஸசைஸ் பிரிவிடம் கேட்டிருக்குது. இந்த யார் கையெழுத்து வச்சிருக்கார்? சதாசிவம் ராமநாதன். போயும் போயும் தம்பி அங்கே எனக்கு விஷயம் விளங்காமல் வாயை கொடுத்து புண்ணாக்கி போட்டார். அதாவது எல்லாரும் வேறு ஆர்டிஓ பேரில் பினாமின்ற பேரில் கொடுத்து 3 கோடி 5 கோடி என்ன கையகப்படுத்தி போட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தட்டி போட்டு போகிறார். தம்பி ஸ்ரீதரன் கனவரிசமாக சொன்னது என்ன? கிளிநொச்சிக்கு பார் இல்லை, பார் இல்லைன்னு. ஐயோ, 2500-3000 ரூபா உழைச்சி கொண்டு போகிற எங்களோட மலைய சொந்தங்கள் அங்கே கூட அப்படி இருக்கணும். என்ன பண்ணாலும் வறுமப்பட்ட கஷ்டப்பட்ட சனம், அந்த காசோடு மனுஷிட்ட போனால் அவள் பாவம் சோத்தையும் சமைச்சு அடுத்த நாளும் சோறு சமைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். இப்போ என்ன செய்யிருக்கார்? பார்களை ரோட்டில் கரடிப்போ சந்தியில் முன்னுக்கு பார் இருக்குது. அப்போ என்ன செய்வான்? 2500 ரூபாய் முடிச்சு போட்டு மனுஷிக்கு போட்டு அடி அடி என்று அடித்து அங்கே பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை, வாழ்க்கையே சோகமயம். இங்கே தம்பி அங்கேன் ராமநாதன் தவற விட்டுட்டார், திருப்பன்ற வேலையே எடுத்துட்டார் தொண்டமான நகரில். மற்றவையெல்லாம் பினாமியா விளையாட்டு காட்டி அவை இன்னொரு விளையாட்டை செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் முடிவு வேணுமெண்டா என்ன செய்யணும்? முகம் தெரியாத இளைஞர்களை எப்படி நீங்கள் 18 வயசு இளைஞர்களை நீங்கள் சொல்லியாக போய் உங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராடினவை இல்லையே, அதே மாதிரி இளைஞர்கள் முன்வர வேணும், அவர்கள் அரசியல் செய்ய வேணும். அங்கே தான் நாங்கள் நேர்மையை காணலாம், அங்கே தான் நாங்கள் புனிதத்தை காணலாம், அப்போ தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.